அண்மை செய்தி, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் ஒரு வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். மேலும் விரைவில் 3 முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் ஒரு வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் மேலும் 3 குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் ஒரு வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். மேலும் 3 முக்கிய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கின் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் ஒரு வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் 3 முக்கிய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கின் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தகவல் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் ஒரு வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். மேலும் குற்றம் சாட்டப்பட்டோரின் சொத்துக்களை கணக்கெடுத்து பறிமுதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னை காவல் உதவி ஆணையர் அகஸ்டின் பால் சுதாகர் தலைமையில் ஃபைனான்சியல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல் ஆணையர் அருண் தகவல் தெரிவித்துள்ளாா்.